காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்தில் நடைபெற்ற இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி 18வது மக்களவை எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்திய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி அப்படி அறிவித்துள்ளது. இது பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ராகுல் காந்தியை மக்களவை எதிர்கட்சி தலைவராக நியமிப்பது குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற தலைவர் சோனியா காந்தி தற்காலிக சபாநாயகர் பத்ருவரி மொத்தாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அது மட்டுமல்லாது மற்ற நியாயங்கள் குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்தில் நடைபெற்ற இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்துள்ளது. முன்னதாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மக்களவையில் எதிர்கட்சியை வழிநடத்த ராகுல் காந்தியை பரிந்துரைக்க காங்கிரஸ் காரிய கமிட்டி ஒரு மனதாக தீர்மானமும் நடைபெற்றது. ஆனால் அது குறித்து பின்னர் முடிவு எடுப்பதாகவும் ராகுல் காந்தி கூறியிருந்தார். எதிர்கட்சி அந்தஸ்து பெற ஒரு கட்சி 55 உறுப்பினர்களை தாண்ட வேண்டும். 2024 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் 99 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் எதிர்கட்சியாக உருவெடுத்தது. மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு நாளை முதல் முறையாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக செயல்படுவார் என்ற அறிவிப்பு வெளிவந்தது. சபாநாயகர் தேர்தலில் NDA கூட்டணி மீண்டும் ஓம் பிர்லாவை வேட்பாளராக நிறுத்துகிறது. இந்திய கூட்டணி தொகுதியை கேரளாவை சேர்ந்த கே சுரேஷை நிறுத்தியுள்ளது. சபாநாயகர் தேர்தல் வாக்குப்பதிவு புதன்கிழமை காலை 11 மணிக்கும் நடைபெறுகிறது. முன்னதாக எதிர்கட்சி துணை சபாநாயகர் பதவியை வழங்கினால் ஓம் பிர்லாவை சபாநாயகர் ஆவத்திற்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் கூறியது. அதற்கு பாஜக திட்டவட்டமாக மறுத்துவிட்டதால் நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.